குழந்தைகளுக்கு படிப்பில் கவனமாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? மாணவர்கள் நன்றாக படிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? இங்கே பாருங்க, இந்த படிப்புன்னு இருக்கு இல்லைங்களா, அது எப்போ நல்லா மெமரி ஆகும், அதாவது மெமரி ஞாபக சக்தி எப்படி அதிகமாகும்னு கேட்டால், காலையில் படித்தா நல்லா மெமரி ஆகும், சாயந்தரத்துக்கு மேலே நைட்டு படித்தா மெமரி ஆகாது. அது ஏன்னு தெரிஞ்சுக்கங்க. நம்ம ஒரு புக்கு படிக்கிறோம் இல்லையா, அது படித்த விஷயம் மெமரிக்கு போகிறதுக்கு 8 மணி நேரம் ஆகும். ஒரு முறை ஒரு புக்கு படிக்கிறீங்க, ஒரு பாடம் படிக்கிறீங்கன்னா 8 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் தூங்கணும், அப்போ தான் மெமரிக்கு போகும். நைட்டு 10 மணிக்கு படிச்சுட்டு உடனே படுத்தா மெமரி ஆகாதா இல்லைங்களா? ஸோ படிக்கும்போது ரெக்கார்ட் ஆகாதுங்க, அது டைம் எடுத்துக்கும், மெதுவாக ரெக்கார்ட் ஆகும். இதை எப்படி நம்புறதுன்னு கேட்டால், சில நேரத்தில் யாராவது ஹாஸ்பிட்டலில் படுத்துருப்பாங்க, திடீர்னு எந்திரிச்சு பார்த்துட்டு நான் யார் இங்கேயே வந்திருக்கேன் அப்படிம்பாங்க. நம்ம சொல்லுவோம், நீயும் ஃப்ரெண்டும் ரோட்டில் வரும்பொழுது பைக்கில் அடிபட்டு இங்கே வந்துட்ட, அந்த ஃப்ரெண்டா, அவனை நான் ஏன் பார்த்தேன், இவர் தான் போய் வீட்டில் கூப்பிட்டு வந்திருப்பார், மறந்துருக்கும். சொல்கிறாங்க இல்லையா, கடந்த ஒரு நாள் மறந்துருச்சு, கடந்த 8 மணி நேரம் சொல்கிறாங்களா இல்லையா, எப்பவுமே ஆக்சிடென்ட் ஆனால் கடந்த ஒரு 8 மணி நேரத்துக்கு எல்லாம் மறந்து போயிடும், கடைசியாக நடந்தது, ஏன்னா அது ரெக்கார்டுக்கே போகலை. இங்கே பாருங்கள், ஏன் காலையில் படிக்க சொன்னாங்கன்னா, காலையில் படித்ததை நம்ம காலையில் 8 மணிக்கு 6 மணிக்கு 5 மணிக்கு 7 மணிக்கு படித்தா தூங்குறது நைட் 8 மணி தானே, 12 hours கேப் இருக்கு இல்லையா, அப்போது இது மெமரி என்ன பண்ணும், ரீகால் பண்ணி நல்லா ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சுருங்க. நீங்களே பாருங்கள், காலையில் 8 மணிக்கு ஒரு பேப்பர் படிங்க, நீங்கள் மற்ற ரொட்டீனாக வேலையை பார்த்துட்டுருங்க, திடீர்னு ஞாபகம் வருதா அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறோமா? காலைல படித்த ஒரு சின்ன விஷயத்தை 2 மணிக்கு ஆராய்ச்சி பண்ணுறோமா? நம்மளே எடுத்து ஒரு 6 மணிக்கு மறுபடியும் ஞாபகம் வருதா, திரும்ப ஞாபகம், ஏன் ரெக்கார்டு ஏறிட்டுருக்குள்ள, அதை அனலைஸ் பண்ணி யோசித்து அது மெமரியாக மாறுதா இல்லையா? அதனால் இங்கே பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் பகலில் காலையில் படிக்க வைங்க, நைட்டு படிக்க வைக்காதீங்க. இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, டீ காஃபி எல்லாம் நல்லா ஃப்ளாஸ்கில் வச்சுக்கிட்டு நைட்டு 10 மணிக்கு மேலே தான் படிக்கவே ஆரம்பிக்கிறாங்க, அப்படியே படிச்சுட்டு அப்படியே தூங்கிடுறாங்க, எந்திரிச்சு போனால் எல்லாம் மறந்து போயிடுது. ஸோ நைட்டு தூக்கம் வந்தால் தூங்கிடுங்க, நைட்டு 9 மணிக்கு தூக்கம் வருதா, நல்லா படுத்து நிம்மதியாக தூங்குங்க, 2 மணிக்கு எந்திரிங்க, 3 மணிக்கு எந்திரிங்க, 4 மணிக்கு எந்திரிங்க, அப்போ உட்காந்து படிங்க. 1 மணி நேரம் படித்தா அதோடய பவரே வேறு, 1 முறை படித்த ரெக்கார்ட் ஆயிரும். விடியகால படிக்கிறது தாங்க அருமையான ரெக்கார்டு, இது ஒரு வழி சரிங்களா. முடிஞ்ச வரைக்கும் காலையில் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், நைட்டு படிக்க வேண்டாம், இது ஒரு டெக்னிக். இன்னொரு விஷயம், எப்போ எதை படித்தாலும் அதை மெமரிக்கு கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் சொந்தமாக யோசிங்கன்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு குழந்தை இருக்குது, ஒரு பேஜ் படிக்குது, ஒரு கேள்விக்கு பதில் படிக்குது, படித்து முடித்தோடனே புத்தகத்தை மூடிட்டு கண்ணை மூடி இப்போ நாம் படித்தோமே இதில் நமக்கு என்ன புரிஞ்சுதுன்னு சொந்தமாக கேள்வி கேட்டு அனலைஸ் பண்ணணும், நமக்கு நாமே யோசிக்கணும். அப்போ என்னாகும், அது சம்மந்தமான விஷயங்கள் மெமரி ஆகுமா? நாமெல்லாம் என்ன பண்ணுறோம், ஒரு பேஜ் படிக்கிறோம், முடித்தோடனே அடுத்து படிக்கிறோம், முடித்தோடனே அடுத்து படிக்கிறோமா? அப்போது முதல்ல படித்தது ரெக்கார்ட் ஆகிறக்குள்ள அடுத்து படிச்சுட்டே போகிறனால இது மெமரி ஆக மாட்டேங்குதுங்க. ஒரு முறை ஒரு விஷயத்தை படித்தோடனே கண்ணை மூடி, சரி இது நம்ம படிக்கிறோமே நம்ம வாழ்க்கைக்கு எதுக்கு லாபம், ஏன் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க, அப்படியா கரெக்டு, இது எப்படின்னு நமக்கு நாமே 1000 கேள்வி கேட்கணும். இங்கே பாருங்கள், யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அப்படியே நம்மனிங்கன்னா அதுக்கு பேர் ரோபோட்டு, அதுக்கு பேர் கம்ப்யூட்டர் சிப்பு, வாந்தி எடுக்கிறதுன்னு பேர். அப்படியே படிச்சுட்டு போய் படித்து முடிச்சுட்டு புரிஞ்சு நம்ம அனலைஸ் பண்ணி எழுதும் பொழுது அது எத்தனை வருஷமானாலும் மறக்காது. இங்கே பாருங்கள், நான் வந்து எக்ஸாம் எழுதும்போது இது வரைக்கும் என்னோடய வாழ்க்கையில் புக்கில் இருக்கிறத அப்படியே எழுதுனதே கிடையாது, நான் சொந்தமாக மட்டும்தான் எழுதுவேன். ஒரு விஷயத்தை படித்து புரிஞ்சுக்கிட்டு நான் எழுதும்போது என் ஸ்டைல் இருக்கும், நம்ம பொதுவாக எப்படி எழுதுவோம், அங்கே அந்த என்ன பேராகிராஃபோ அப்படியே வார்த்தை இருக்கும், அப்படி அடிச்சடி டப்பா போட்டு அடிக்க வேணும், கமா கமா புல் ஸ்டாப்பு புல் ஸ்டாப்பு, அதுக்கு பேர் மக் அடிக்கிறது. ஒரு விஷயத்தை புரிஞ்சுட்டு நம்ம சொந்தமாக யோசிக்கணும், ஏன் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க, ஆமாவா அப்படியான்னு யோசிச்சு புரிஞ்சிருச்சுன்னா எத்தனை வருஷமானாலும் நம்ம ஓன்ஸில் கதை எழுதலாமா? இதாங்க படிக்கிறது. ஸோ புரிஞ்சுக்கங்க, குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, ஒரு விஷயத்தை படித்து முடிச்சோடனே
கண்ணை மூடி அது சம்பந்தமாகவே ஒரு அஞ்சு நிமிஷம் யோசிக்க சொல்லுங்கள். புரியுதோ புரியலையோ சும்மா யோசிக்க சொல்லுங்கள், அது நல்லபடியாக மெம்மரி ஆயிரும். அடுத்தது வெண்டைக்காய். வெண்டைக்காய் கொஞ்சம் சாப்பிடும் பொழுது மூளைக்கு தேவையான பாஸ்பரஸ் கிடைக்கும், அது கொஞ்சம் மெமரி கெப்பாசிட்டியை அதிகம் பண்ணும். வல்லாரை கீரை, இந்த கடையில் விற்கிறாங்க இல்லையா மெமரி ப்ளஸ் டேப்லெட் எல்லாம், உலகத்தில் எந்த மூளையில் மெமரி ப்ளஸ் டேப்லெட் யூஸ் பண்ணாலும் அதில் இருக்கிறது வல்லாரக்கீரையோடைய எசன்ஸ் தான். வல்லாரக்கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி சாப்பிட்டு வரும் பொழுது மெமரி கெப்பாசிட்டி அதிகமாகும். அடுத்தது டுவா ஸ்லீப். குழந்தைகளுக்கு படிப்பு இல்லையா மெமரி இல்லையா, வாரத்துக்கு ஒரு முறை அவங்க தலையில் கையை வச்சு ஒரு மணி நேரம் கையை வச்சு தூங்க வச்சுருங்க, என்னாகும் அவங்க நிம்மதியாக தூங்கி எந்திரிக்கும் பொழுது மெமரி கெப்பாசிட்டி அதிகமாயிரும். இப்படி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணும்பொழுது நமக்கு மெமரி கெப்பாசிட்டி அதிகமாகுது. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், எந்த விஷயம் பிடிச்சிருக்கோ அது மட்டும்தான் மெமரி ஆகும். உலகத்தில் மெமரி கெப்பாசிட்டி அதாவது ஞாபக சக்தி குறைவுன்னு உலகத்தில் வியாதியே கிடையாது, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா. உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், இத்தனை பேர் இருக்கோம் இல்லையா, நாளை காலையில் ஆக்சுவலாக கிளாஸ் கிடையாது, நம்மெல்லாம் நாளை காலையில் மூணு பஸ்ஸு வர சொல்லியிருக்கிறேன், கண்ணாடி பஸ் நம்மெல்லாம் இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம், இங்கேருந்து பொள்ளாச்சி வரைக்கும் போயிட்டு வர போகிறோம் சரிங்களா, சும்மா டூர் கிடையாது ஒரு ட்ராவல். ஓகே, மூணு பஸ்ஸு வந்துருச்சு, நம்மெல்லாம் பஸ்ஸில் ஏறியாச்சு, பஸ்ஸு பொள்ளாச்சிக்கு போகுது, நல்லா கேட்டுக்குங்க, பொள்ளாச்சிக்கு போகுது, நிற்கிது, டீ சாப்பிட்றோம், திரும்பி வந்தாச்சு. வந்த உடனே உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் தனித்தனியாக கேள்வி கேட்பேன், பொள்ளாச்சிக்கு பஸ்ஸில் போயிட்டு வந்தீங்க இல்லையா, போகும்பொழுது வரும்பொழுது எதை பார்த்தீங்கன்னு கேட்பேன். ஒவ்வொருத்தர் கேட்குறேன், ஒருத்தர் சொல்கிறாரு ரோடு ரொம்ப சின்னதாக இருக்குது, இவர் டிரைவர் அவர் ரோட்டை தான் பார்த்துட்டு வந்திருக்காரு. இன்னொருத்தர் என்னப்பா இடமெல்லாம் ஒரே பச்சை பசைன்னு இருக்குது, விவசாயமெல்லாம் சூப்பராக போயிட்டுருக்கு, அவர் விவசாயி. இன்னொருத்தர் பரவாயில்லையே ரெண்டு பக்கம் பிரித்து போட்டோம்னா நல்லா விற்கலாம் போல் இருக்க, இவர் ரியல் எஸ்டேட்காரர். இன்னொருத்தர் எப்பா போகிற வழியில் ஈச்சனாரி கோயில், அந்த கோயில், இந்த கோயில், ஏழு கோயிலை பார்த்தேன், ஒரு பக்தி. இன்னொருத்தர் பா ஏழு உமன்ஸ் காலேஜ் பா, ஒருத்தர் கருப்பன் காலேஜ், இவர் யூத்து. இதிலிருந்து என்ன புரியுதுன்னா நமக்கு எது வேணுமோ அது மட்டும்தான் மெமரி ஆகும். நோட் திஸ் பாயிண்ட், நமக்கு எது பிடிச்சிருக்கோ அது மட்டும்தான் மெமரிக்கு போகும். உலகத்தில் மெமரின்லாம் ஒன்றும் கிடையாது, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா. இப்போ கேட்டு பாருங்கள், இங்கே இருக்க லேடிஸியெல்லாம், உங்கள் கணவருடன் முதல் முதலில் சினிமாவுக்கு போகும்பொழுது அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தார் டக்குன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி கட்டம் கட்டமாக பூ பூவாக போட்டிருக்கும், காலரில் லேசாக தையல் கிழிஞ்சிருக்கும், ஒரு பட்டன் இருக்காதுன்னு பர்ஃபெக்டாக சொல்லுவாங்க. இப்போ கேட்குறேன், முந்தா நேற்று உங்கள் ஹஸ்பண்ட் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தார், அது என்ன போட்டுச்சு யாருக்கு தெரியும், அப்போ பிடிச்சது இப்போ ஊடிக்கல, பிடிச்சா எல்லாமே ஞாபகத்து இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, தோனி அப்படிங்கிற படம் பாருங்கள், அதில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க, ஒரு பையனை போய் படி படின்னு இருப்பாங்க, அவன் சொல்லுவான் எனக்கு படிப்பு வரலம்மா 17 பேர் சொல்லு தெரியாதும்மா, அவன் கேட்டால் கிரிக்கெட்டு எவ்வளோ, ஸ்டெம்புடைய ஹைட் எவ்வளோ, பேட்டுடைய வித் எவ்வளோ, டென்சிட்டி எவ்வளோ, ரெண்டு இருக்கிற எல்லாம் சொல்லுவான், அவனுக்கு அது பிடிச்சிருக்கு. எதுங்க பிடிச்சிருக்கு புரிஞ்சுக்குங்க, ரொம்ப சிம்பிள். ஒரு இப்போ ஒரு இன்னொரு முக்கியமான ரகசியம் சொல்கிறேன், இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே இருக்குது, நீங்கள் எந்த ஃப்ரீக்வன்சிக்கு ட்யூன் பண்ணுறீங்களோ அது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். புரிஞ்சுக்குங்க, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தெருவு இருக்கு இல்லையா, அதில் இது 50 வருஷமாக நடந்து போயிட்டுருப்பீங்க, நாளைக்கெல்லாம் சொல்கிறேன், சொல்லி பாருங்கள், உங்களுக்கு அது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். பச்சை கலர் வீடு சொல்லி பாருங்கள், போய் பாருங்கள், ஏழு வீடு இருக்கும், இது வரைக்கும் அந்த பச்சை கலர் வீடு பார்த்துருக்கவே மாட்டோம். அந்த மாதிரி நம்ம எதை தேடுகிறோமோ அது மட்டும்தாங்க நமக்கு கிடைக்குது. அப்போ அந்த குழந்தைகள் அது மூடு வேறு, நீங்கள் படிக்க சொல்கிறது வேறு, அது உள்ளே போக மாட்டேங்குது, அவ்வளோதான் சிம்பிள். அப்போது அந்த குழந்தையோட மூடு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி படிப்பு கொடுக்கும் பொழுது அந்த படிப்பு நல்லா போகும். ஸோ கொஞ்சம் அந்த குழந்தையோட சைக்காலஜி பார்த்து மூடு பார்த்து படிக்க வைக்கணும், அவ்வளோதான். ஸோ உதாரணத்துக்கு பாருங்கள், நிறைய பாட்டு இருக்கு இல்லையா, பொதுவாக எல்லோரும் பாட்டு கேட்குறோம் இல்லையா, ஒரே பாட்டு நம்ம எல்லோரும் கேட்போம்,
கேட்டு முடிச்சுட்டு கேளுங்க. ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு வரிகள் ஞாபகம் இருக்கும். உங்களுக்கு எந்த வரி பிடிச்சிருக்கோ, இந்த சப்ஜெக்டில் ஈர் ஆர்வமாக இருக்கீங்களோ அது பிடிக்கும். எனக்கு நான் ஒரு பாட்டு பாடி காமிச்சில்லையா, தூது வேலையில் அரைச்சி தொண்டை ஈழாத நினச்சி மாமங்கிட்ட பேச போகிற மணிக்கணக்கா. ஏன் இந்த பாட்டு பிடிச்சிக்கன்னா, தூது வலை தொண்டை அதாவது உடம்பு சம்மந்தப்பட்டதெல்லாம் வருது, எனக்கு பிடிச்சது. வேற எந்த வரி அந்த பாட்டில், வேற எந்த வரியும் தெரியாது. இன்னொரு பாட்டு, சூடாக இல்லை என்றால் ரத்தத்தில் வேகம் இல்லை, இந்த பாட்டு வரும். சூடு ரத்தம் ஆராய்ச்சி பண்ணி உட்காந்துருக்கேன் நான். வேற பாட்டெல்லாம் சொன்னது மனசுக்கு பிடிச்ச பாட்டு, இது புத்திக்கு பிடிச்ச பாட்டு. ஸோ சிம்பிளாக சொல்கிறேன், மெமரி கெப்பாசிட்டின்னு ஒன்று கிடையாது. பிடிச்சிருந்தா மெமரி, இல்லைன்னா மெமரி இல்லை. அதனால் குழந்தைகளுக்கு பகலில் படிக்க வைங்க, நைட்டு வேண்டாம். வல்லாரக்கீரை வெண்டைக்காயை சாப்பிட சொல்லுங்கள்.